ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம். வள்ளுவர் வாக்கு. இன்சொலால் ஈரம் அலையிப்படிறு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். அறம் அறிந்தவர் வாயிலிருந்து பிறந்து அன்பு கலந்து உள்நோக்கம் இல்லாது வருவதே இனிய சொல். இன்றைய நாளுக்கான பொன்மொழி. மனிதனின் பாவங்களில் பெரும்பாலானவை அவன் நாவிலிருந்துதான் பிறக்கின்றது. தொடர்வது வரலாற்றில் இன்று. மார்ச் 4 கிரிகோரியன் ஆண்டின் 63 நாள், நெட்டாண்டுகளில் 64 நாள், ஆண்டு முடிவிற்கு மேலும் 302 நாட்கள். நிகழ்வுகள். 51 பின்னாலைய உரோம பேரரசர் நீரோவிற்கு இளைஞர்களின் தலைவன் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. 1152 ஃபிரெடரிக் பர்பரோசா ஜெர்மனியின் மன்னராக முடிசூடினர். 1275 சீன வானியலாளர்கள் முழுமையான சூரிய கிரகணத்தை அவதானித்தனர். 1351 சியாமின் மன்னராக முதலாம் ராமாதிபோதி முடிசூடினர். 1461 ரோசாப்பூ போர்கள், இங்கிலாந்தின் 6 ஹென்றி மன்னர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டார். 1493 கடலோடி கொலம்பஸ் கரிபியன் தீவுகளுக்கான பயணத்தை முடித்துக் கொண்டு லிஸ்பன் திரும்பினர். 1519 ஸ்பானிய தேடல் வெற்றி வீரர் எர்னான் கோர்டெசு அஸ்டெக்குகளையும் அவர்களின் செல்வங்களையும் தேடி மெக்சிகோவில் தரையிறங்கினர். 1591 முதலாவது ஆங்கிலேயர் ரோல்ஃப் பிட்ச் என்பவர் இலங்கையில் தரையிறங்கினர். 1665 இரண்டாவது ஆங்கிலேய டச்சு போர், இங்கிலாந்து மன்னன் 2 சார்ல்ஸ் நெதர்லாந்து மீது போரை அறிவித்தான். 1776 அமெரிக்க புரட்சி போர், அமெரிக்க விடுதலை படையின் பீரங்கி தாக்குதலை அடுத்து பிரித்தானிய படைகள் பாஸ்டன் முற்றுகையை கைவிட்டன. 1789 நியூயோர்க்கில் அமெரிக்க சட்டமன்றத்தின் முதலாவது அமர்வு இடம்பெற்றது, அமெரிக்க அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1790 பிரான்ஸ் 83 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. 1791 பிரித்தானிய மக்களவையில் கனடாவை கீழ் கனடா மேல் கனடா என 2 பிரிக்கும் சட்டம் மூலம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1804 நியூ சவுத் வேல்ஸ் குடியேற்ற நாட்டில் அயர்லாந்து குற்றவாளிகள் பிரித்தானிய குடியேற்ற அதிகாரிகள் மீது கிளர்ச்சியை ஆரம்பித்தனர். 1810 பிரெஞ்சு ராணுவம் போர்த்துக்கல்லில் இருந்து வெளியேற்றப்பட்டது. 1813 நெப்போலியனுடன் போரிட்ட ரஷ்ய படைகள் ஜெர்மனியின் பெர்லின் நகரை அடைந்தன. பிரெஞ்சு படைகள் எதிர்ப்பேதுமின்றி நகரை விட்டு வெளியேறினர். 1837 சிகாகோ நகரம் அமைக்கப்பட்டது. 1877 பியோட்டர் சாய்கோவ்ஸ்கியின் சுவான் லேக் பலே நடனம் மாஸ்கோவில் முதற் தடவையாக வெளியேறியது. 1882 பிரித்தானியாவின் முதலாவது மின்சார டிராம் வண்டி கிழக்கு லண்டனில் ஓடவிடப்பட்டது. 1890 பிரித்தானியாவின் மிக நீளமான போர்ட் பாலம் ஸ்கொட்லாந்தில் திறக்கப்பட்டது. 1899 குயின்லாந்து குக்டவுன் என்ற இடத்தில் சூறாவளி தாக்கியதில் 300 பேருக்கு மேல் உயிரிழந்தனர். 1908 அமெரிக்காவின் கிளீவ்லாந்து நகரில் பாடசாலை ஒன்று தீப்பற்றியதில் 174 பேர் உயிரிழந்தனர். 1931 இந்தியாவின் அரசியல் கைதிகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் எனவும் மக்களின் அடிமட்டத்தினர் அனைவரும் உப்பை கட்டுப்பாடு ஏதுமின்றி பயன்படுத்தவும் பிரித்தானியாவின் ஆளுநர் எட்வர்ட் வூட் மகாத்மா காந்தி ஆகியோருக்கிடையில் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. 1941 இரண்டாம் உலக போர், ஐக்கிய ராஜ்யம் லோஃபோடன் தீவுகள் மீது கிளைமோர் நடவடிக்கையை ஆரம்பித்தது. 1945 இரண்டாம் உலக போர், பின்லாந்து நாசி ஜெர்மனி மீது போரை தொடுத்தது. 1959 ஐக்கிய அமெரிக்காவின் பயணியர் 4 உலகின் 2வது செயற்கைக்கோளானது. 1960 பிரெஞ்சு சரக்கு கப்பல் கியூபாவின் அவானா துறைமுகத்தில் வெடித்ததில் 100 பேர் உயிரிழந்தனர். 1962 கமரூனில் இருந்து புறப்பட்ட கலிடோனியன் ஏர்வேஸ் விமானம் வீழ்ந்து நொறுங்கியதில் 111 பேர் உயிரிழந்தனர். 1960 கனடாவின் பசிபிக் ஏர்லைன்ஸின் DC-843 விமானம் டோக்கியோ பன்னாட்டு விமான நிலையத்தில் தரையிறங்குகையில் வெடித்ததில் 64 பேர் உயிரிழந்தனர்.
1970 பிரான்சின் நீர்மூழ்கி கப்பல் யுரிடைஸ் கடல் அடியில் வெடித்ததில் அதிலிருந்து அனைத்து 547 பேரும் உயிரிழந்தனர். 1976 வடக்கு அயர்லாந்தின் அரசியலமைப்பு சபை கலைக்கப்பட்டது. வட அயர்லாந்து லண்டன் பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் நேரடியான நிர்வாகத்தின் கீழ் வந்தது. 1977 ரொமேனியா தலைநகர் புக்ரெஸ்டில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் 1570 பேர் உயிரிழந்தனர். 1980 தேசியவாதி ரோபர்ட் முகாபே சிம்பாவேயின் முதலாவது கருப்பின பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1985 அமெரிக்காவில் தரப்படும் குருதி கொடைகள் அனைத்தும் எய்ட்ஸுக்கான குருதி பரிசோதனை நடத்த அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் அதிகாரம் அளித்தது. 1986 சோவியத் வேகா 1 என்ற விண்கலம் ஏலியின் வால்வெள்ளியின் கருவின் படிமங்களை முதன் முதலாக புவிக்கு அனுப்பியது. 1994 கொலம்பியா 16 விண்ணோடம் ஏவப்பட்டது. 1996 அமெரிக்காவின் வின்கொன்சின் மாநிலத்தில் தொடர்ந்து ஒன்று தடம் புரண்டதை அடுத்து 2300 பயணிகளை வெளியேற்ற 16 நாட்கள் பிடித்தன. 2001 லண்டனில் பிபிசி தொலைக்காட்சி நிறுவனத்தின் முன்னால் இடம்பெற்ற பெரும் குண்டுவெடிப்பினால் 11 பேர் காயமடைந்தனர். 2006 பயணியர் 10 என்ற விண்கலத்துடன் மேற்கொள்ளப்பட்ட கடைசி தொடர்பு தோல்வியில் முடிந்தது. 2009 அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் சூடான் அரசு தலைவர் உமர் அல் பசீர் மீது போர்க்குற்றங்களும் மானுடத்துக்கு எதிரான குற்றங்களும் சுமத்தி பிடியாணை பிறப்பித்தது. 2012 கொங்கோ தலைநகர் பிராசாவில்லியில் வெடிபொருள் களஞ்சியம் ஒன்று வெடித்ததில் 250 பேர் உயிரிழந்தனர். இன்றைய நாளில் இப்பூவுலகில் வந்துதித்து சாதனை புரிந்த சாதனையாளர்கள் சிலரை பற்றி அறிவோம். 1678 இத்தாலிய இசையமைப்பாளர் வயலின் கலைஞர் அண்டோனியோ விவால்டி மலர்ந்த வெனிசிய குருவானவரும் பரோக் இசையமைப்பாளரும் ஒரு புகழ்பெற்ற வயலின் கலைஞரும் ஆவர். 4 பருவங்கள் எனும் 4 வயலின் இசை நிகழ்ச்சிகளை கொண்ட தொடரே பரவலாக அறியப்பட்டதும் மிகவும் புகழ்பெற்ற பரோக் இசை நிகழ்ச்சியும் ஆகும். 1769 உதுமானிய ராணுவ தலைவர் எகிப்தின் முகமது அலி மலர்ந்தார். இவர் அமைத்த வம்சம்தான் 1952 எகிப்திய புரட்சி வரை எகிப்தை ஆண்டது. 1847 ஆத்திரிய வேதியியலாளர் கார்ல் பேயர் மலர்ந்தார். ஆத்திரிய வேதியியலாளர் அலுமினியத்தை பிரித்தெடுக்கும் முறையான பேயர் முறையை கண்டறிந்தவர். 1854 ஆங்கிலேய வானியலாளர் நேப்பியர் சா மலர்ந்தார். இங்கிலாந்தின் பெர்மிங்காமில் பிறந்த இவர் மேல் வளிமண்டலம் குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டவர். 1909 அழுத்தத்தின் அலகான மில்லிபேர் என்ற அலகை அறிமுகப்படுத்தியவர். 1856 இந்திய கவிஞர் தாருலதா தத் மலர்ந்தார். இந்திய கவிஞர் ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு மொழிகளில் கவிதை எழுதியுள்ளார். தமது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் தமது இல்லத்திலேயே ஆசிரியர்களை கொண்டு கற்பித்து வந்தவர். 1877 ஆப்பிரிக்க அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் கரட் மோர்கன் மலர்ந்தார். பள்ளி படிப்பை முறையாக தொடராத இவர் தன் உழைப்பாலும் திறமையாலும் பல கருவிகளை கண்டறிந்து சாதனைகளை புரிந்தார். கிரீவ்லாந்தில் மோட்டார் வாகனம் வைத்திருந்த முதல் ஆப்பிரிக்க அமெரிக்கர் இவர்தான். 100 கிரேட்டஸ் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் என்ற நூலில் இவரது பெயர் இடம்பெற்றுள்ளது. 1902 ஈழத்து நாட்டுக்கூத்து கலைஞர் நீவ அந்தோனி மலர்ந்தார். ஈழத்தின் பிரபலமான நாட்டுக்கூத்து கலைஞரும் அண்ணாவியாரும் ஆவர். யாழ்ப்பாண நகரில் பிறந்த இவர் 1923 நாவாந்துறையை விட்டு கடல்படு திரவியத்தின் பால் ஈர்க்கப்பட்டு ஊர்காவத்துறையின் தென் திசையில் கரம்பம் தெற்கு பகுதியில் குடியேறி தொழிலில் ஈடுபடலானார். இயல்பாகவே குரல் வளம் பெற்றிருந்த அந்தோனி அண்ணாவியாருக்கு பாரம்பரிய கலைக்கூத்தின் மீது ஆர்வம் ஏற்படவே 1928 தனது 26 வயதில் கரம்பன் செபஸ்தியார் கோவில் அண்மையில் மேடையேற்றப்பட்ட மத்தேசு மகிரம்மா என்னும் நாட்டுக்கூத்தில் நடித்தார். இக்கூத்தின் மூலம் ஏற்பட்ட பட்டறிவை கொண்டு தன் ஆளுமையை விரிவுபடுத்தி கோவில் திருவிழா காலங்களில் பாடப்படும் கவி, தேவாரம், விருத்தம், அகவல் போன்றவற்றை எழுதி பழக்கி பாடிவித்தும் வந்தார். இவரின் தனித்தன்மையின் சிறப்புகள் ராகங்களை இனிமையாக பாடி நடித்து காட்டுவதுடன் நடிக்கும் போது காட்சிக்கு ஏற்றவாறு பாவத்துடன் ஒன்றி பாட வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பார். அபரிமிதமான திறமை நாடக பிரியர்களை வியப்புற வைத்தது.
அறிவித்தது. 1960 ஆண்டு வடமாகாண கலை கலாச்சார பிரிவால் நடத்தப்பட்ட கலை கைப்பணி விழாவிற்கு கலை குரிசில் சங்க காலத்தில் தமிழன் கப்பல் மூலம் வணிகம் செய்த வரலாற்றை கப்பல் பாடலாக கூத்துமட்டில் எழுதி கொடுத்தார். உளவியந்திரத்தில் பாரிய கப்பலை வடிவமைத்து நடிகர்கள் அதில் மாலுமிகளாக பாடியாடி நடித்தனர். அந்நிகழ்வு அரசின் மிகுந்த பாராட்டை பெற்றது. யாழ் நகரில் இருந்து ஊர்காவத்துறை வரை நடிகர்கள் கப்பல் ஊர்தியில் நின்றபடி நடிக்க வீதி இருபக்கமும் மக்கள் குழுமி நின்று மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் பார்வையிட்டனர். 1931 ஆண்டு முதல் 1971 ஆண்டு வரை தானும் பல புலவர்களும் எழுதிய 50-க்கும் மேற்பட்ட நாட்டு கூத்துகளை யாழ்ப்பாண குடா நாட்டின் பல இடங்களில் மேடையேற்றியதுடன் களப்பயிற்சியின் ஊடாக பல சிறந்த நடிகர்களை உருவாக்கியும் உள்ளார். அண்ணாவியாரின் கலைப்பணியை இனங்கண்டு 1969 ஆண்டு பிப்ரவரி 3 கலையரசு கே சொர்ணலிங்கம் அவர்கள் புனித கிறிஸ்தோபர் நாடக விழாவில் கலை குறிச்சல் என்னும் பட்டம் அளித்து பொன்னாடை போட்டி கௌரவித்துள்ளார். 1904 உக்ரைனிய அமெரிக்க இயற்பியலாளர் அண்டவியலாளர் ஜோர்ஜ் கமாவ் மலர்ந்த அணுக்கருவியல் அண்டவியல் உயிர் வேதியியல் இயற்பியல் அறிவியலாளர். இவர் ஜோசஸ் இளமைத்திரே பெருவடிப்பு கோட்பாட்டை உருவாக்கி வளர்த்தவர். முதன் முதலில் குவைய துளையிடல் நிகழ்வால் அல்பா சிதைவை கண்டுபிடித்து விளக்கியவர். 1924 தமிழக செயற்பாட்டாளர் கு கலியப்பெருமாள் மலர்ந்த பகுத்தறிவு வர்க்க விடுதலை சாதி ஒழிப்பு விவசாயிகளுக்கான போராட்டம் ஈழ விடுதலை ஆதரவு மொழி பாதுகாப்பு இன விடுதலைக்கு ஆயுதமேந்திய போராட்டம் என வாழ்ந்த போராளி ஆவர். 1935 இலங்கை இடதுசாரி அரசியல்வாதி டி யு குணசேகர மலர்ந்த இலங்கை அரசியல்வாதி இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் 7வது நாடாளுமன்றத்திற்கான 2010 ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி சார்பில் தெரிவு செய்யப்பட்ட தேசிய பட்டியல் உறுப்பினர் மனித உரிமைகள் அமைச்சர். 1938 தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகர் அண்டன் பாலசிங்கம் மலர்ந்த பேச்சுவார்த்தை என்ன இல்லையா? நாங்களும் இந்த உலகம் முழுக்க சுத்தி அடிச்சு விழுந்து காட்டி அங்க போனால் என்ன அவை இந்த நோக்கம் என்ன இவையில இழுத்து அடிக்க அதுக்கு ஒரு சதிவேல பின்ன உலக நாடுகளை பிடிச்சு எங்களை மடக்கி அடக்கி எங்கள்கிட்ட இருந்து ஆயுதங்களை பிடிக்க ஒன்றும் இல்லாம வெளியேற்ற வேணும் என்ற அதான் இவர் ரணில் ஐயா செய்த விளையாட்டு. எங்களை கனவேறு கோபம் ஏன் ரணில் ஐயாவுக்கு போட்டிருந்தால் இப்ப வந்திருந்தாருன்னா நீங்க பேசப்போ இருக்கலாமே அப்படி சொல்றாங்களும் இங்க இருக்கணும் எங்களுக்கு தானே தெரியும் என்று சொன்னால் நான் இந்த பேச்சுவார்த்தையில இழுபட்டு களைச்சு போன மனுஷன். இவையில் எல்லாரும் நான் பிரேமதாசா காலத்தில் எந்த ரணில் என தெரியும். நான் 17 பத்திரிகையாளராகி அந்த காலத்தில் இருந்தே இந்த அரசியல்வாதிகளோட பழகினான். அப்ப இவியல் இந்த சூத்திரங்கள் இவை இந்த ஜில் மாடுகள் இந்த மசவாசுகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் தலைவருக்கு தெரியும். ஆனா சில பேர் இருக்கா அவன் பரவாயில்லை அவன் என்ன பெடரல் தரன்றான் இங்க பெடரலை பற்றி நாங்கள் இப்ப பெடரலிசம் இத பற்றி ஒன்று சொல்லுவான். 57 வருஷமாக பெடரலிசம் காய்ச்சிருக்கான் பெடரலிசம் வந்தா எங்களுக்கு என்ன புது விஷயமா ஐயா? செல்வநாயகம் காலத்தில இருந்து பெடரல் என்றான் இப்ப பெடரல் பட்டு கொண்டு கிடக்கிறான் பெடரல் தரமாட்டாங்க. அது எங்களை பெடரல் என்ற ஒரு மாயையை காட்டி ஏமாற்ற வித்த அங்கு ஒரு பெடரல் பண்ணுறவன் இந்த பொது கட்டமைப்பே ஒரு கிராம சபைக்கு இல்லாத அதிகாரம் இல்லாத ஒரு பொது கட்டமைப்பே தராதவன் சிங்களவன். தமிழர் தாயத்தை ஏற்று சுயநிய உரிமையை ஏற்று உங்களை கொண்டு போய் சிம்மாசனத்தில் வச்சு இந்த சுயாட்சியின் தரவை போறான். விடுதலை புலிகளின் தத்துவாசிரியராக அறியப்பட்டவர் இவர். இங்கிலாந்து குடியுரிமை கொண்ட இலங்கை தமிழர் ஆவர். இலங்கை அரசுடன் நடத்தப்பட்ட பெரும்பாலான பேச்சுவார்த்தைகளில் ஆரம்பம் முதல் பிப்ரவரி 22-23 ஜெனீவாவில் நடைபெற்ற ஜெனீவா முதல் சுற்று பேச்சுவார்த்தை வரை விடுதலை புலிகளின் குழுவுக்கு தலைமை தாங்கி வந்த இங்கிலாந்தின் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டம் பெற்றவர். இவருக்கு வேறு பல கல்வி நிலையங்களும் கௌரவ பட்டங்களை அளித்துள்ளார். ஆரம்ப காலத்தில் இலங்கையின் வீரகேசரியின் பத்திரிகையாளராக பணியாற்றிய அண்டன் பாலசிங்க
வேண்டும். அவர்கள் பின் கொழும்பின் பிரித்தானிய தூதரகத்தில் மொழிபெயர்ப்பாளராகவும் கடமையாற்றினர். இங்கு பிரித்தானிய தூதரகத்தில் 10 ஆண்டுகள் கடமையாற்றியதனால் இங்கிலாந்து குடியுரிமை பெற்ற ஆஸ்திரேலியரான அடேல் ஆன் அவர்களை லண்டனில் இவரது முதல் மனைவி இறந்த பின் காதல் திருமணம் செய்து கொண்டார். 1970களில் பாலசிங்கம் அவர்கள் இங்கிலாந்தில் இருந்து எழுதிய கொரில்லா போர் முறை குறித்த நூலை வாசித்த புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் அவர்கள் பாலசிங்கம் அவர்களுடன் தொடர்பு கொண்டதன் மூலம் பாலசிங்கம் அவர்களுக்கு புலிகள் அமைப்புடன் தொடர்புகள் ஏற்பட்டது. 1985 திம்பு பேச்சுவார்த்தையில் பேச்சுவார்த்தை குழுவுக்கு ஆலோசகராக செயலாற்றிய பாலசிங்கம் அவர்கள் காலப்போக்கில் புலிகள் இயக்கத்தில் பாலசிங்கம் அவர்களின் நிலை உயர்ந்தது. புலிகளின் தலைமை பேச்சுவார்த்தையாளராகவும் அரசியல் ஆலோசகராகவும் உயர்ந்த அதேவேளை பிரபாகரன் அவர்களின் நெருங்கிய நண்பராகவும் மாறினார். முதலில் மார்க்சியவாதியாக இருந்தவர் பின் அதிலிருந்து தன்னை விலக்கி ஈழத்தமிழ் தேசியத்தை வரையறை செய்பவர்களில் ஒருவரான தமிழீழ விடுதலை புலிகளில் கற்றறிவு, அனுபவ அறிவு, ஆங்கில மொழியறிவு, மிதவாத தன்மை, வெளியுலக பார்வை தொடர்பு, நகைச்சுவை உணர்வு ஆகியவற்றை கொண்ட ஒரு முக்கிய தலைவராக விளங்கினார். முற்போக்கான மேற்குலகை புரிந்த ஆளுமையாக பிபிசி ஆய்வாளர்கள் இவரின் முக்கியத்துவத்தை பற்றிய ஆய்வில் சுட்டிக்காட்டியுள்ளனர். இறுதி வரைக்கும் ஆயுதங்களை பயன்படுத்தாத தமிழீழ போராளியாக தமிழீழ விடுதலை புலிகளுக்குள் இருந்து செயலாற்றியதும் இவரின் மிதவாத போக்குக்கு இன்னும் ஒரு எடுத்துக்காட்டாகும். இலங்கையின் 4-1 கருத்துப்படி விடுதலை புலிகளை பேச்சுக்கு கொண்டு வருவதில் முக்கிய பங்காற்றி வந்ததோடு 2002 கைச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு பாலசிங்கம் அவர்களின் உழைப்பு முக்கியமானதாகும். மறைந்த அண்டன் பாலசிங்கம் அவர்களுக்கு தேசத்தின் குரல் எனும் கௌரவத்தை தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் அறிவித்தார். 1944 தமிழக அரசியல்வாதி மு அருணாச்சலம் மலர்ந்தார். இந்தியாவின் அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றியுள்ளார். 1947 ஈழத்து ஆத்திரேலிய எழுத்தாளர் தே நித்திய கீர்த்தி மலர்ந்தார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை புலோலியைச் சேர்ந்தவர். நாடக இலக்கியத்திலும் புனை கதைகளிலும் ஈடுபாடு கொண்டவர். இலங்கையின் வட பகுதியிலான நாடக மேடையேற்றங்களோடும் தினகரன் பத்திரிகையில் பிரசுரமான கடவுள் கதைப்பாரா என்ற சிறுகதையோடும் இலக்கிய உலகத்துக்கு அறிமுகமானவர். தொழில் நிமித்தமாக உலகின் பல பகுதிகளிலும் வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதால் அவ்வப்போதான ஸ்தம்பிதங்கள் ஏற்பட்டாலும் தொடர்ந்தும் இலக்கிய உலகோடு இணைந்திருப்பவர். நியூசிலாந்தில் வாழ்ந்த கால பகுதியில் வெலிங்டன் தமிழ்ச்சங்க தலைவராக இயங்கி தமிழ் பணி புரிந்ததுடன் அங்கும் நாடகங்கள் எழுதி இயக்கி மேடையேற்றி தனது இலக்கிய பணியை தொடர்ந்து கொண்டே இருந்தார். தற்சமயம் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆஸ்திரேலியாவிலும் அவர் ஓய்வில்லை. அங்கும் விக்டோரியா தமிழ்ச்சங்க தலைவராக இருந்து பணியாற்றியதோடு நாடகங்களும் எழுதி இயக்கி மேடையேற்றி இருக்கிறார். இவர் தொலைக்காட்சி நாடகத்துறையிலும் ஈடுபாடு மிக்கவர். இவர் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களிலும் இவரது படைப்புகள் ஈழத்து பத்திரிகைகளிலும் மற்றும் புலம்பெயர் சஞ்சிகைகளிலும் பிரசுரமாகிக் கொண்டிருந்தன. தற்சமயம் ஆஸ்திரேலியாவில் வெளிவரும் சுடரொளி, ஞானம், ஆஸ்திரேலிய ஈழமுரசு போன்ற பல பத்திரிகைகளிலும் எழுதுகிறார். 1965 ஆங்கிலேய திரைப்பட இயக்குனர் பவுல் டபிள்யூ எஸ் ஆண்டர்சன் மலர்ந்தார். ஓர் ஆங்கில மொழி திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் திரைக்கதை ஆசிரியர் ஆவார். இவர் ரெசிடென்ட் ஈவில் என்ற திரைப்பட தொடர்களை எழுதி தயாரித்து மற்றும் இயக்கியுள்ளார். 1980 இந்திய திரைப்பட நடிகை கமலினி முகர்ஜி மலர்ந்தார். கல்கத்தாவில் பிறந்து வளர்ந்தவர். ஆங்கிலத்தில் பட்டப்படிப்பு முடித்திருக்கிறார். திருமிலங்கே இவர் நடித்த முதல் திரைப்படமாகும். ஆனந்த் கோதாவாரி, வேட்டையாடு விளையாடு ஆகியவை இவர் நடித்த வெற்றி படங்களில் சில. 1980 இந்திய டென்னிஸ் வீரர் ரோகன் போபண்ணா மலர்ந்தார். இந்திய டென்னிஸ் விளையாட்டு வீரர். ஒற்றையர் ஆட்டங்களில் உலகளவில் இவரது மிக உயரிய தரவரிசை எண் 2007 213 இருந்தது. இரட்டையர் ஆட்டங்களில் உலகில் மிக உயரிய தரவெண்ணாக July 22, 2013 3 எட்டினர். அண்மையில் பெரும்பாலான போட்டிகளில் இரட்டையர் ஆட்டங்களில் மட்டுமே பங்கெடுக்கின்றார். 1986 பிரேசில் அமெரிக்க தொழிலதிபர் மைக்கேல் கிரிகேர் மலர்ந்தார். பிரேசில் நாட்டைச் சேர்ந்த தொழிலதிபரும் மென்பொருள் பொறியாளரும் ஆவார். இவர் தனது சக ஸ்டோன்போர்ட் பல்கலைக்கழக மாணவனான கெவின் சிட்டோமுடன் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் எனும் ஒளிப்படங்களை பகிர்ந்து கொள்ள உதவும் பொருளினை 2010 கண்டுபிடித்தார். இன்றைய நாளில் இப்பூவுலகில் வந்துதித்து சாதனை புரிந்து மறைந்த சாதனையாளர்கள் சிலரை பற்றி அறிவோம். 1193 ஈராக்கிய எகிப்திய சுல்தான் சலாஹுதீன் மறைந்த. மேற்கத்திய நாடுகளில் சலாதீன் என அழைக்கப்படும் புகழ்பெற்ற இஸ்லாமிய பேரரசர் ஆவர். இவரது பேரரசு அயூப்பிய பேரரசு என அழைக்கப்படுகின்றது. குர்திய முஸ்லீமான சலாஹுதீன் 3 சிலுவை போர்களில் ஐரோப்பிய கிறித்தவ படைகளுக்கு எதிராக போரிட்டவர். இந்த போர்களில் வெற்றி பெற்று எருசலேமில் இஸ்லாமிய பேரரசை ஏற்படுத்திய காரணத்தால் இன்றும் இவர் இஸ்லாமிய சமூகத்தில் சிறப்பாக அறியப்படுகிறார். இவரது சகிப்புத்தன்மை மற்றும் போர் நெறிமுறை
சேவைகள் காரணமாக மேற்கத்திய நாடுகளிலும் புகழ் பெற்றவரார். 1941 நோபல் பரிசு பெற்ற ஜெர்மானிய செயற்பாட்டாளர் லுட்விக் குயிட் மறைந்த. ஸ்வீடனின் வேதியியல் ஆராய்ச்சியாளரும் ஒரு ஜெர்மனிய போர் எதிர்ப்பாளர். பணக்கார குடும்பத்தில் பிறந்த குயிட் தன் இளம் வயதை புத்தகங்கள் படிப்பதிலும் ஜெர்மன் அமைதி இயக்கத்தின் கூட்டங்களிலும் செலவிட்டார். 1881 தனது முனைவர் பட்டத்தை பெற்ற. ஜெர்மன் அரசை எதிர்த்ததற்காக சிறையில் 3 மாதங்கள் அடைக்கப்பட்டார். 1927 அமைதிக்கான நோபல் பரிசு அவருக்கு வழங்கப்பட்டது. 1933 ஹிட்லர் பதவியேற்ற பின் ஜெர்மன் நாட்டை விட்டு வெளியேறினார். சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனீவா நகரத்திற்கு குடிபெயர்ந்தார். தனது 82 வயதில் 1941 காலமானார். 1967 தமிழக அரசியல்வாதி தொழிலதிபர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி மறைந்தார். ராமநாதபுரம் ஜமீனின் கடைசி ஜமீன்தார் மற்றும் தமிழக அரசியல்வாதியும் ஆவார். இவர் ராஜராஜேஸ்வர சேதுபதியின் மகனும் அவருக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்தவரும் ஆவார். 1978 இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் நீலகண்ட பிரம்மச்சாரி மறைந்த. 1911 மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்ட மாவட்ட ஆட்சியர் ஆஸ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர். இந்திய விடுதலை இயக்க போராட்டத்தில் இளம் வயதில் 20,000 போராளிகளை ஒன்று திரட்டி புரட்சி இயக்கம் ஒன்றை தோற்றுவித்து போராடியவர். வாழ்வின் பெரும்பகுதியை இந்தியா, பாகிஸ்தான், மியான்மர் நாட்டு சிறைகளில் கழித்தவர். வாழ்வின் பிற்பகுதியில் விரக்தியுற்று சன்னியாசம் பெற்று மைசூர் அரசில் நந்திமலையடிவாரத்தில் ஆசிரமம் அமைத்துக் கொண்டு ஸ்ரீ ஓம்காரானந்த சுவாமி என்ற பெயரில் தனது 88வது வயதில் 4 மார்ச் 1978 காலமானார். 2011 இந்திய அரசியல்வாதி அர்ஜுன் சிங் மறைந்த. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு அரசியல்வாதி. இவர் 2004 முதல் 2009 வரை மன்மோகன் சிங் அமைச்சரவையில் மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சராக இருந்தார். 2011 நேபாளத்தின் 29வது பிரதமர் கிருஷ்ண பிரசாத் பட்டாராய் மறைந்த. முடியாட்சிக்கு உட்பட்ட அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட நேபாள நாட்டு மன்னர்களின் 24வது பிரதம அமைச்சராக 2 முறை பதவி வகித்தவர். கிருஷ்ண பிரசாத் பட்டாராய் நேபாளத்தில் ஜனநாயகம் மலர்வதற்கு நடைபெற்ற போராட்டங்களுக்கு தலைமை தாங்கியதால் பல ஆண்டுகள் சிறையில் கழித்தவர். 2016 இந்திய அரசியல்வாதி பி ஏ சங்மா மறைந்த. மக்களவை தலைவராகவும் மேகாலயா முதலமைச்சராகவும் பதவி வகித்தவர். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் நிறுவனர்களில் ஒருவர். இந்திய மக்களவைக்கு 8 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2016 இந்திய திரைப்பட வரலாற்றாளர் பி கே நாயர் மறைந்த. ஆயிரக்கணக்கான திரைப்படங்களை பாதுகாத்து ஆவணப்படுத்தியவர். இவர் திரைப்பட வரலாற்றாளர் மற்றும் திரைப்பட விழா ஆலோசகராகவும் கருதப்படுகிறார். இன்றைய நாளுக்கான சிறப்பு: இந்தியாவின் தேசிய தொழிலாளர் பாதுகாப்பு தினம். தேசிய தொழிலாளர் பாதுகாப்பு தினம் என்பது தொழிலாளர்கள் விபத்துகளின்றி பணிபுரிந்திடவும் பாதுகாப்பு உணர்வுடனும் உடல் நலன் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் பணி செய்திட வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தவே அனைத்து தொழிற்சாலைகளிலும் இத்தினம் கொண்டாடப்படுகிறது. தேசிய தொழிலாளர்களுக்கான தேசிய அளவிலான பாதுகாப்பு குழு அமைப்பு 1966 தொழிலாளர் நல அமைச்சகத்தால் நிறுவப்பட்டது. 1971 மார்ச் 4 தேசிய பாதுகாப்பு கவுன்சில் உருவாக்கப்பட்டது. மும்பையை தலைமையகமாக கொண்டு அனைத்து மாநிலத்திலும் இதன் பிரிவுகள் செயற்படுகின்றன. மீண்டும் நாளை வரலாற்றிலிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், உறவுகளே.